முருகப்பெருமான் துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மகான் கஞ்சமலை நித்திய பிரசன ஆசினுள் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வெள்ளிக்கிழமை பாரப்பா அரங்கன் படை வீட்டை பணிந்து நீ வணங்கி வந்தாயானால் பேரப்பா உமக்கு நின்றிடும் வண்ணம் பிரம்ம ஞானம் கிடைக்கலாகும் ஆகவே சொன்னேன் அரங்கன் நெறி ஆபத்தை விரட்டும் உயர்நெறி என்று யுகமே மாற்றம் உண்டாகும் என உறுதி தந்து விளம்பிசால் திங்களில் திங்களில் தசத்திகதி புகரோன் வாரம் விளம்பி வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வியாழக்கிழமை தேசிகனுக்கு நித்ய பிரசன்ன ஆசியை இங்கலமே கஞ்சமலை சித்தர் யானும் இயம்பிடுவேன் உலக மக்கள் நலம் பெற நலம் தரும் நல்வாழ்வுக்கான நாணயமாக ருணமின்றி சிறக்க வளம் தரும் அரங்கன் ஞான பூசை பாருலகோர் கலந்து ஆசி பெற ஆசி பெற்று அருள்தீட்சை அடைந்து அணுதினமும் வழிபாடு செய்து பேசிட தயவு சிந்தை பெருக்கி பிறர் மனம் நோகா வாழ்வுக்கான காணவே தான தர்மம் கூட்டியே கண்ணியமாக வாழ்கின்ற வாழ்வு ஞான வாழ்வு தவ வாழ்வாகும் ஞானிகள் பேரில் ஜபதமும் தொடர தொடருகின்ற மக்களின் வாழ்வில் துன்பங்கள் விலகி ஓடும் இடர் என்பது எவ்வழி எவ்வழியும் நெருங்கா ஏற்றமும் மாற்றமும் காணக்கூடும் கூடாத சதிக்கொலை தீவிரவாத கொடுஞ்செயல்கள் மிகா விலகிட நாடெங்கும் அமைதி நன்மை கூடிட ஞான தேசிகன் காட்டி வருகின்ற வருகின்ற ஜீவதயவு நெறி வரமென மக்களிடை பரவியே ஆறுமுகன் சக்தி காப்பான அருட்பெரும் சக்தி வழிபாடு பலம் கூட கூடவே மக்களிடை தெளிவும் கொலை கும்பலின் மூளைச் சலவை ஈடேரா அவரவரும் தினம் கண்டு இன்னலை விரட்டும் விரட்டும் சக்தியாக சக்தியாக அரங்க ஞான வழிகாட்டலில் சடுதி மாற்றமும் பாதுகாப்பும் கூடும் பக்தி பணிந்து வர சித்தி உறுதி பாருலகே பாதுகாப்பின் ஞானயுகமாகும் நித்திய பிரசன முற்றே சுபம் முருகப்பெருமான் துணை மகான் கஞ்சமலை சித்தர் அவர்களே நித்திய பிரசன ஆசை நூலின் சாரம் உலக மக்களே நீங்கள் எல்லோரும் வாழ்வினில் ஒருமுறை ஏனும் சர்வ வல்லமை வாய்ந்த துறையூர் ஏழாம் படை வீடு அரங்கன் அமைத்த ஓங்கார குடிலுக்கு வர வேண்டும் ஓங்கார குடிலிற்கு பணிந்து பயபக்தியுடன் வணங்கி வந்து அரங்கனை கண்டு தரிசனம் செய்திட்டால் அவர்களது பெயர் நீடித்து நிலைக்கும் விதமாக அவர்களுக்கு பிரம்ம ஞானம் கிடைத்துவிடும் ஆதலினாலே கூறுகிறேன் தூய ஞானி ஞானி ஆறுமுக அரங்கனின் உண்மை ஞான நெறியே ஆபத்தை விரட்டுகின்ற உண்மையான நெறி என்று அரங்கனின் நெறியினை உலகோர் கடைப்பிடித்திட்டால் யுகமாற்றமே நிக நிகழ்ந்திடுமப்பா என்றே உறுதியிட்டு கூறி உலகநலம் கருதி விளம்பி வருடம் மாசி மாதம் பத்தாம் நாள் இருபத்தி இரண்டு 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 இரண்டாயிரத்தி பத்தொன்பது வெள்ளிக்கிழமையான இன்றைய தினம் அதனிலே நித்திய பிரசன ஆசி நூல்தனையே கஞ்சமலை சித்தர் யானு முறைக்கின்றேன் என்கிறார் மகான் கஞ்சமலை சித்தர் நலம் தருகின்ற நல்வாழ்வுதனை அடைந்திடவும் நாணயத்துடன் கடன் தொல்லைகள் இன்றி சிறப்புடன் வாழ அருள் பலம் மிக்கதும் வல்ல வல்லமையானதுமாகிய ஆறுமுக அரங்கமகா தேசிகனாரின் ஞான பூசைகளிலே உலக மக்களெல்லாம் கலந்து கொண்டு அரங்க மகானின் ஆசியையும் ஞானிகளின் ஆசியையும் பெறுவதுடன் ஆறுமுக அரங்கமகா தேசிகனாரிடத்து தீட்சி உபதேசங்களை பெற்று தினம் தினம் மறவாமல் வழிபாடுகளை செய்து தயவு சிந்தையை பெருக்கி பிறர் மனம் புண்படாமல் வாழ்ந்து வருவதுடன் தாராளமாய் தான தர்மங்களை செய்து தர்ம பலம் பெருக்கி கண்ணியமான வாழ்வே ஞான வாழ்வு தவ வாழ்வாகும் மரணமில்லா பெருவாழ்வை பெற்றிட்ட ஞானிகளின் திருவடிகளை பற்றி மனமுருகி தவறாமல் பூஜைகளை தொடர்ந்து செய்து வர வர ஞானிகளை வணங்கிய மக்களின் வாழ்வினிலே அவர்களுக்கு உண்டான துன்பங்கள் எல்லாம் விலகி ஓடும் அவர்களது வாழ்வினில் இடர்கள் என்பது எந்த வகையிலும் நெருங்காமல் நாள் நாளும் முன்னேற்றங்களும் நல்ல மாற்றங்களும் உண்டாகிடும் இன்று உலகையே அச்சுறுத்துகின்ற கொடிய செயல்களான சதிக்கொலைகளும் தீவிரவாத கொடும் செயல் கொடும் செயல்களும் இனியும் அதிகமாகாமலும் அவையெல்லாம் இந்த உலகத்தை விட்டே விலகிடவும் நாடெங்கும் அமைதியும் நன்மையும் பெருகி நாடு நலம் பெறவும் உலக மக்கள் எல்லாம் நன்மையை தருகின்றதும் வல்லமை மிக்கதுமான அரங்கனின் தூய நெறி கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு உயிர்கொலை தவிர்த்து புலால் மறுத்து சுத்த சைவ உணவை மேற்கொண்டு ஞானிகளை வணங்கி வர வேண்டும் முருகப்பெருமானை முழுமுதல் தெய்வமாக மக்கள் ஏற்று வழிபட வழிபட முருகப்பெருமானின் அருள் சக்தி உலகில் பெருகி உலகை காக்கும் மக்களிடையே அறிவிலும் சிந்தையிலும் தெளிவு ஏற்பட்டு கொலைவெறி கும்பல்களின் மூளைச்சலவை மூளைச்சலவை செய்யும் தீமையான எண்ணங்களும் செயல்பாடுகளும் செயல்பட முடியாமல் போய் தீவிரவாதத்திற்கு மக்களிடம் ஆதரவு இல்லாது போய் தீவிரவாதத்தை மிரட்டும் நற்சக்தியாக மக்கள் சக்தி ஆறுமுக அரங்கமகா தேசிகரின் வழிகாட்டலில் விரைந்து மாற்றமடைந்து உலகின் பாதுகாப்பு பலம் பெறும் அரங்கநடத்து பக்தியுடன் படிந் பணிந்து வந்து ஆசி பெற்றால் பணிந்தவர்க்கு சித்தி உறுதியப்பா உலகமே பாதுகாப்படைந்து ஞானயுகமாக ஆகிடுமப்பா எனத் தமது நித்திய பிரசன நூல் மூலம் உலகறிய உரைக்கின்றேன் என்கிறார் மகான் கஞ்சமலை சித்தர் சுபம்